செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 72வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா செட்டிக்குளம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 72வது குடியரசு தின விழா சமூக இடைவெளி கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் மாணவர்களின்றி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் நாகமணி தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, ஊராட்சி மன்ற தலைவர் கலா தங்கராசு முன்னிலை வகித்தனர். அடுத்த வருடம் பணி ஓய்வு பெறும் ஆசிரியை மனோ சாந்தா தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடிக்கு மரியாதை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் தீயணைப்புத் துறையில் பணிபுரிந்து 2020 ஜூலை 12 அன்று பெரம்பலூர் அருகே செல்லியம்பாளையம் கிராமத்தில் கிணறு தோண்டும் பணியில் சிக்கிக்கொண்ட நபர்களை காப்பாற்றும் பொருட்டு தன்னுயிரை நீத்த தீயணைப்பு வீரர் ரா ராஜ்குமார் அவர்களுக்கு இந்திய ஜனாதிபதி அவர்களின் 2021 ஆண்டிற்கான குடியரசு தின வீரதீர பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை மறைந்த தீயணைப்பு வீரருக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. குடியரசு தின வீரதீர பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் மணி, திருமதி தெய்வானை, லதா, முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நடராஜன், முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளர் ராஜா சிதம்பரம், செட்டிக்குளம் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் காமாட்சி ராம்ராஜ், அரிமா சங்கத்தின் துணைத்தலைவர் செல்லப்பன், முன்னாள் பள்ளி மாணவர்கள் ராஜா, விஜய் அரவிந்த், ஒளிப்பதிவாளர் சத்யன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் முடிவில் IRCS மாவட்ட கிளையின் சார்பாக மாவட்ட கௌரவ பொருளாளர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள், கொரோனா காலத்தில் சிறப்பாக பணிபுரிந்த தூய்மை பணியாளர் இரவு காவலர் அவர்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம், சோப்பு வழங்கியும் பொன்னாடை போர்த்தியும் கௌரவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செட்டிக்குளம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள், சக ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.